முருங்கமரம் நட்டு 2 மாசம் ஆகுது, 60 நாள் ஆகுது. இந்த முருங்கை தலையிலே தான் நாங்கள் சட்டி ஆட்டுறோம். இந்த முருங்கை மரம் இவ்வளோ வயிறு வந்துடுச்சு 2 மாசத்தில். நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு முருங்கை நட்டுக்குங்க, முருங்கை மரம். ஆ, இது போய் ஒடிச்சிட்டு போய் சட்னி ஆட்டுறேன். இந்த முருங்கை கீரையில் 1008 நன்மை இருக்குது. இது அடிக்கடி சாப்பிடுங்க. அதாவது தனித்தனியாக வறுத்துக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊற்றணும். ஒரு கூணு கடலை பருப்பு, ஒரு கூணு உளுந்த பருப்பு, கட்டி பெருங்காயம் கொஞ்சம் மேலதா, நல்லா செவக்க வறுத்துக்கணும். அப்போ தான் சட்னி ருசிக்கும். வரமிளகாயும் 3 உங்களுக்கு வேணும்னா சேர்த்து போட்டுங்க. 43 தான் போட்டிருக்கிறேன். 6 மிளகு, 4 கொத்து, இல்லை கருவாறு வறுத்துக்கணும். போதுமான உப்பு, 1/2 கப் தேங்காய் பூ கொத்தேன் சார். கொஞ்சம் நேரம் தயாரிக்கணும், அப்போ தான் இனிக்காது. எலும்பு சாம்பார்த்தோட கொஞ்சம் சிரிச்சு இதா புளி. ஒரு கூணு சீரகம், 1/2 கப் தனித்தனியாக கருவாறு வறுத்துக்கணுமாயா, நீங்களும் அந்த மாதிரி கருவாறு வருங்க. 3 கூணு எண்ணெய், சின்ன வெங்காயம் 1 கப்பு, உரிய வச்சு முருங்க கீரை. தலை பாரு, இப்படி பொரியுது பாரு, இப்படி பொரிய வருது. வறுக்கு வேணும், இந்த மாதிரி இந்த செலவு எடுத்து கட்டிக்கலாம். சா சா கருக்கட்டி போச்சு, இதுக்கு இதுதான் பதம். சா செக்கில் கொட்டி ஆட்டலாம், கணக்காக தண்ணி தெளித்து ஆட்டிக்கணும். ஆட்டுறேன், ஆட்டு பாடு பாடு. சட்னி மஞ்சி பாய்ச்சி வாடிச்சு எடுத்துக்கலாம். முருங்கை ரெடி, வாங்க சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குது, சூப்பரா இருக்குது. இது அடிக்கடி பண்ணி சாப்பிடுங்க, உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது. நல்லா பசியாகும், நல்ல இரும்பு சத்து கிடைக்கிதுல. இந்த முருங்கை மரம் எப்படி நடுறதுன்னு ஏற்கனவே வீடியோவில் காட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.